வெல்கம் டு லூமின் பெல்லாஸ் கிச்சன். இன்னைக்கு லூமின் பெல்லாஸ் கிச்சன்ல சிக்கன் சால்னா பரோட்டா. சிக்கன் சால்னா பரோட்டா கடைகள்ல கிடைக்கக்கூடிய சிக்கன் சால்னா அதே மனத்துல அதே சுவையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடைகள்ல சிக்கன் சால்னா பண்ணும்போது சிக்கன் குறைவா தான் சேர்த்திருப்பாங்க, அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சால்னா பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்தெடுத்துடலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், 2-2.5 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, காரம் குறைவான மிளகாய் வத்தல் 7, காரம் அதிகமானதா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க. ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா மிதமான தீல 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன பீஸ் பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ரொம்ப குறைவான தீல லேசா வறுத்து விட்டுறலாம். உங்கள்ட்ட சிக்கன் மசாலா இருந்தா நீங்க அது கூட பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷா வறுத்து சேர்க்கும் போது இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அதே பேன்ல தானே 3/4 கப் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, குறைவான தீல லேசா வறுத்தா போதும். தேங்காயில உள்ள ஈரத்தன்மை மாறினாலே போதும், நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு, வறுபட்டிருக்கு. எடுத்துடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி முதல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா 6-7 முந்திரி பருப்பு, நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்ல சுவையை தரும், நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1 பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 400 கிராம் வெங்காயம் நீளமா நறுக்கினது, வெங்காயம் வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பிரியாணி இலை, நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு. பரோட்டா சால்னால சேர்க்க வேண்டிய முக்கியமான இன்கிரிடியன்ட் கல்பாசி. இது உங்கள்கிட்ட இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். ரம்ப இலை 2 இலை நான் சேர்த்திருக்கேன், பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சம் மல்லி இலை. நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நீளமா நறுக்கி எடுத்திருக்கேன், இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுல நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்த விழுது நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன், நம்ம வீட்டுல செய்யறதால 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். கடைகள்ல கொஞ்சமா தான் சேர்த்திருப்பாங்க, ஆங்காங்கே ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கும், சால்னா தான் அதிகமா இருக்கும். என் இதுல தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிருங்க. அப்பப்ப திறந்து கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வெந்திருக்கு, உப்பு அளவுகள் எல்லாம் சரியா இருக்கு. கடைசியா கொஞ்சம் மல்லி இலை, ரம்ப இலை, புதினா இலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். பரோட்டா கடை சிக்கன் சால்னா சுவையா மனமா தயாராயிருக்கு. நான் ஏற்கனவே பரோட்டா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், சிக்கன் சாப்ஸ், சிக்கன் ஃப்ரை, நாட்டுக்கோழி கிரேவி எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா பாத்துக்கோங்க, இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லூமின் பெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.